Hi guys, this is Dr. THARSHU. Today ஒரு ஹாப்பியான மூமெண்ட். என்னன்னா வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு, அது வந்து மேலே போயிருக்கு. ஸோ என்னன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி நான் என்னோட வந்து ப்ரெக்னன்சி ஜேர்னியில் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன், என்னோட நஞ்சுக்கொடி வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ அதனால் வந்து ப்ளீடிங் சான்ஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் வந்து குறை மாதத்தில் குழந்தை பிறக்கிற மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. அப்புறம் வந்து சிசேரியன் செக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது. கம்ப்ளீட் பெட்ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்க, ஞாபகம் இருக்குங்களா? ப்ளசண்டா ப்ரீவியா அப்படின்னா என்ன? நஞ்சுக்கொடியில் வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதில் வந்து மெயின் ப்ராப்ளம் என்னென்னா வந்து ப்ளசண்டா ப்ரீவியா, நஞ்சுக்கொடி வந்து கீழே இருக்கிறது. எல்லாருக்குமே வந்து குழந்தைகளுக்கு வந்து மேலே இருக்கும், அப்புறம் வந்து இல்லாட்டினா சைடில் எப்படி இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து கீழே இருக்கிறதுனால குழந்தை வந்து எத்துறப்பையோ இல்லை வந்து ஏதாச்சும் நம்ம வந்து வெயிட்டு தூக்குறப்பையோ இல்லை ஃபோர்ஸாக ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறப்பையோ என்ன ஆகும்னா வந்து ப்ளீடிங் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது வந்து ஒரு பிளட் வெசல் தான், சரிங்களா? அதனால வந்து அது லைட்டாக ஃபோர்ஸ் கொடுத்து இது பண்ணாலே வந்து இதாயிரும். மேலே இருக்கிறனால அந்த ப்ரெஷர்னால வந்து அந்த அளவுக்கு அதுக்கு ஃபீல் பண்ண முடியாது. ஸோ கீழே இருக்கிறதுனால அதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே ப்ளசண்டா ப்ரீவியா இருக்குங்களா? அப்படிலாம் கிடையாது. யார் யாருக்கு இருக்கும்னு நான் சொல்கிறேன். ப்ளசண்டா ப்ரீவியா வந்து நிறையா டைப்ஸ் இருக்குது. சில பேருக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகிருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் இப்படி பாதி மட்டும் கவர் ஆகிருக்கும், சில பேருக்கு வந்து இந்த சைடு மட்டும் கவர் ஆகி லைட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நிறையா டைப்ஸ் இருக்குது. ஆனால் கம்ப்ளீட் ப்ளசண்டா ப்ரீவியா எனக்கு அதுதான் இருந்துச்சு. ஃபுல்லாகவே வந்து கீழேயே வந்து ஆசுன்னு சொல்லுவாங்க, ஸோ அது வழியாக தான் வந்து குழந்தை வந்து வரும். ஸோ அந்த இடத்துல வந்து இருக்கிறதுனால வந்து பிரச்சனை வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். எதனாலலாம் வரலாம் ப்ளசண்டா ப்ரீவியா? உங்களுக்கு வந்து முந்தைய ப்ரெக்னென்சி வந்து அந்த மாதிரி பிரச்சனை நஞ்சுக்கொடி ப்ராப்ளம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வரும். இல்லை முந்தைய சிசேரியன் செக்ஷனை நீங்கள் ஏதாச்சும் பண்ணியிருந்தீங்கன்னா வரும். இல்லாட்டினா வந்து உங்களுக்கு ட்வின் ப்ரெக்னென்சி இல்லை மூணு ட்ரிப்ளட் ப்ரெக்னென்சி இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் கேரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வரும். அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு 3 ப்ரெக்னென்சி 4 ப்ரெக்னென்சி வந்து நீங்கள் மல்டிபிள் ப்ரெக்னென்சி வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ அந்த டைமும் இந்த மாதிரி வரும். அப்புறம் IVF ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க, அப்புறம் வந்து ஃபைப்ராய்ட் கட்டி ஏதாச்சும் இருந்தால் ஸோ அவங்களுக்கும் வந்து சான்ஸ் இருக்குது. தென் உங்கள் வந்து நஞ்சுக்கொடியில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது, ஸோ அந்த மாதிரி டைம்லேயும் அந்த மாதிரி ஆகும். இல்லை வந்து உங்கள் கரு வந்து ஃபார்ம் ஆகுதுங்களா, ஸோ அந்த டைமே வந்து கீழே வந்து இம்ப்ளான்ட் ஆயிரும். ஸோ அப்போ வந்து கீழே இம்ப்ளான்ட் ஆகிறப்ப ப்ளசண்டா வந்து இப்படி தான் வளர்றதுக்கு சான்ஸ். ப்ளசண்டா பிரச்சனை இருந்துச்சுனாலே என்னங்க பயப்படணுமா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவ்வளோதான். எனக்கு நான் எப்படி இருந்தேன்னா வந்து ட்ராவல் பண்ணக்கூடாது, அப்புறம் வந்து கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் இருக்கணும், வெயிட் எதுவுமே தூக்கக்கூடாது, ஸ்டெப்ஸ் எதுவுமே வந்து நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவோ ரொம்ப இது ஃப்ரீக்வெண்ட்டாகவோ நம்ம வந்து ஏறக்கூடாது, அப்புறம் வெயிட்டான பொருள் எதுவும் தூக்கக்கூடாது, ஃபோர்ஸ் இப்படி நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குற மாதிரி எந்த ஒர்க்குமே பண்ணக்கூடாது, அப்புறம் கான்ஸ்டிபேஷன் மோஷன் வந்து டைட்டாகவே போகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஏதாச்சும் வந்து பண்ணுறப்ப தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளமாக கொடுக்கும். என்ன ப்ராப்ளம் கொடுக்குன்னா வந்து மெயின் வந்து ப்ளீடிங். எப்படி இருக்குன்னா வந்து உங்களுக்கு பெயின் இருக்காது, பெயின்லெஸ் ப்ளீடிங்னு சொல்லுவாங்க. ஸோ பெயின் ப்ளீடிங் இருக்கும். அப்போது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்டே வந்து ப்ளீடிங் இருக்கிறப்ப உங்களுக்கு டேப்லெட்ஸ் மூலயமா வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் உங்களுக்கு அந்த டைம் வந்து ப்ளீடிங் இருந்து உங்கள் அந்த பிரச்சனை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு அப்போ தான் வந்து குறை பிரசவம் நடக்கும். அப்புறம் சிசேரியன் தான் மெயினாக எடுப்பாங்க. இதில் என்ன மேஜிக் என்னென்னா வந்து 3rd மந்த் ஸ்கேனில் வந்து எனக்கு வந்து கண்டுபிடிச்சாங்க, NT ஸ்கேன் எடுப்போம்ல, ஸோ அந்த டைம் வந்து தான் ப்ளசண்டா வந்து கீழே ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து ரெஸ்ட் இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து சொன்னாங்க. ஸோ நானும் வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்தேன், ஒர்க் எதுவுமே பண்ணல, சும்மா பேசிக்கான ஒர்க் தான் பண்ணேன், ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்குற மாதிரி எந்த ஒர்க்குமே நான் பண்ணல, அப்புறம் ட்ராவலிங் எதுவுமே பண்ணல, ப்ரெஷர்ஸ் மட்டும்தான் நான் எடுத்தேன், அப்புறம் வந்து ஆஸ்பிரின் டேப்லெட் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஆல்ரெடி வந்து கர்ப்பைக்கு போகிற பிளட் வெசல் பிளட் சப்ளை வந்து அதிகமாக இருக்குல்ல, ஸோ அதுக்குமே அப்புறம் ப்ளசண்டா ப்ரீவியா இருக்கிறதுனால ஆஸ்பிரின் டேப்லெட் மட்டும் கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ இப்படி இருக்கிற சமயத்தில் வந்து 5th மந்த் ஸ்கேன் எடுத்தோம், சரிங்களா? அனாமலி ஸ்கேன் இருக்குங்களா? ஸோ அப்போ வந்து எடுக்கிறப்ப தான் வந்து எனக்கு வந்து தெரிய வந்துச்சு.
ஃபர்ஸ்டே எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா வந்து பிளசண்டா ப்ரீவியா கீழே பிளசண்டா இருக்கிறவங்களுக்கு வந்து பேபி மூமெண்ட்ஸ் வந்து அவ்வளோவா தெரியாது. ஏன்னா வந்து பேபி மூமெண்ட்ஸ் வந்து பிளசண்டா இது கிக் பண்ண அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து பேபி மூமெண்ட்ஸ் வந்து நல்லாவே கிளியராகவே தெரிஞ்சு. ஸோ அப்போவே வந்து யோசனையாக இருந்துச்சு, ஓகே பிளசண்டா மூவ் ஆயிருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஸ்கேன் எடுக்க போனோம். ஸ்கேன் எடுக்கிறப்ப வந்து பிளசண்டா வந்து ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி பிளசண்டா வந்து நல்லாவே வந்து மேலே மூவ் ஆயிருக்கு. ஸோ ஆன்டீரியராக மூவ் ஆயிருக்கு. எப்படின்னா வந்து உங்கள் அப்டமன் வயிறு இருக்குங்களா அதுக்கும் குழந்தைக்கும் நடுவில், ஸோ ஆன்டீரியர் பிளசண்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால மேலே மூவ் ஆயிருக்கு. அப்புறம் வந்து கர்ப்பைக்கு போகிற பிளட் சப்ளையும் வந்து உங்களுக்கு வந்து நார்மல் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ப்ரெஷர் அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே இனிமேல் சான்ஸ் வந்து கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் வந்து ஒரு பெரிய ரிலீஃபியா பேருக்கு அந்த மாதிரி ஃபர்ஸ்டே வந்து கண்டுபிடிச்சிட்டா வந்து ஃபிஃப்த் மந்தில் வந்து ஸ்கேன் எடுக்கிறப்ப நிறைய பேருக்கு வந்து மேலே போகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அப்போவுமே போகலன்னா வந்து ஒரு செவன்த் மந்த்துக்கு மேலே, அப்புறம் நிறைய பேருக்கு 30 வாரங்களுக்கு மேலே கூட மேலே போயிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ப்ராபபிலிட்டி வந்து அதிகமாக தான் இருக்குது மேலே போகிறதுக்கு, சரிங்களா? அதனால் வந்து நோ ஒரிஸ் எதுவும் வேணாம். பிளசண்டாக இருந்துச்சுன்னா வந்து பிளசண்டாக ப்ரீவியா அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா வந்து என்ன நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து டயக்னோஸ் பண்ணிடுவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ வந்து அவங்க சொல்கிற நீங்கள் மெஷர்ஸ் மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராப்பராக இது பண்ணிட்டு, அப்புறம் அந்த டேப்லெட்ஸ் எல்லாமே கரெக்டாக இது பண்ணிங்கனாலும் வந்து ப்ளீடிங் வந்து நம்ம வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நம்ம கம்மிப்படுத்திக்கலாம். அப்படியே ப்ளீடிங் ஆனாலுமே வந்து அந்த லெவலுக்கு வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டோ இல்லை வந்து மெடிசின்ஸ் மூலமாவோ அவங்க வந்து சரி பண்ணிடுவாங்க. ஸோ எப்போனா வந்து டெலிவரி டைம் அப்போ வந்து இப்போ 7 மந்த்லேயே அந்த மாதிரி எதுவும் ப்ளீடிங் வந்து அதிகமாகி டெலிவரி எமர்ஜென்சியாக வந்து நம்ம சிசேரியன் பண்ணுன்னா வந்து அந்த டைம் மட்டும் வந்து அவங்கள வந்து ப்ரிகாஷனாக முன்னாடியே வந்து பிளட்டு மட்டும் அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம் வந்து சிசேரியன் பண்ணுறப்ப வந்து பிளட்டு வந்து எவ்வளோ நம்மளுக்கு வந்து லாஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் இது பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி பிளட்டு ஏற்றி எல்லாமே மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து சேஃப்டி பண்ணிடுவாங்க. திங் நம்மளுக்கு இந்த மாதிரி வரப்போகுதுன்னு தெரிஞ்சுட்டா முன்னாடியே வந்து ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டாலே வந்து பிளசண்டா ப்ரீவியா இஸ் நாட் எ பிக் காம்ப்ளிகேஷன். ஸோ ப்ரீடம் பேபி பிறக்கும், ஒரு 7 மாதத்துலேயே குறை பிரசவத்துலேயே பேபி பிறந்துச்சுன்னா எப்போவுமே பேபி ஸ்கூலில் இதுதான், சரிங்களா? ஒரு 1 மாதத்தில் பிறந்தால் என்ன, கொஞ்ச நாள் வந்தால் ஏசியில் வச்சுருப்பாங்க. ஸோ அப்சர்வேஷன் கண்டிப்பாக தேவைப்படும். மற்ற குழந்தைகள் மாதிரி இல்லாமல் ஐசியு அப்சர்வேஷன் கண்டிப்பாக தேவைப்படும். மதருக்குமே வந்து கண்டிப்பாக ஒரு 24 ஹவர்ஸ் மெயின் அப்சர்வேஷன் தேவைப்படும். ஏன்னா வந்து ப்ளீடிங் அதிகமாக இருக்கா எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. மெயின் மெயின் திங் என்னென்னா வந்து ப்ளீடிங். கரெக்டான மெஷர்ஸ் எடுத்துகிட்டு கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பயப்படாமல், ஸோ எக்ஸசைஸ் எதுவும் பண்ணக்கூடாது, வாக்கிங் எதுவுமே போகக்கூடாது. உங்கள் டாக்டர் வந்து ஓகே சிக்னல் கொடுத்தா மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து பிளசண்டாக நல்லா மூவ் ஆயிருக்கு. ஸோ அந்த டைம் தான் வந்து நீங்கள் வந்து வாக்கிங்கோ இல்லை எக்ஸசைஸோ ஏதாச்சும் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ட்ராவலிங் அதிகமாக இருக்குது, ஒர்க்குக்கு போகிறது எதுவும் ப்ரெஷராக இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் அந்த பிளசண்டாக வந்து மேலே போகிற வரைக்குமாச்சும் வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருக்கலாம். பேபி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? ஸோ அந்த 2 மந்த்ஸ் கேப்பாச்சும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. தட்ஸ் ஆல். என்னோடய கர்ப்பப்பையோட பிளட் சப்ளையும் வந்து நார்மல் ஆயிடுச்சு. ஸோ ப்ரெஷர் எல்லாமே வந்து நார்மல் ஆயிடுச்சு. பிளசண்டாவுமே வந்து மேலே மூவ் ஆயிடுச்சு. ஸோ என்னை வந்து இனிமேல் வாக்கிங் எக்ஸசைஸ் எல்லாமே வந்து பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ ப்ளீடிங் சான்ஸ் வந்து கம்மி ஆயிடுச்சு. அப்புறம் ஆஸ்பிரின் மட்டும் கண்டினியூ பண்ண சொன்னாங்க, ஒரு 30 வீக்ஸ் வரைக்குமே வந்து கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்மளுக்கு மிச்சம் இருக்கிறது என்னென்னா வந்து தைராய்டும் அனாமலி ஸ்கேனும். தைராய்டு இருக்கிறது என்னென்னா வந்து எனக்கு ஓகே, அந்த பார்டர் லைனில் இருந்துட்டால் ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் இருந்ததை விட ஒரு 3-4 வேல்யூஸ் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து நான் தைராய்டு வந்து கரெக்டாக 1/2 to 1 hour பிரேக் விட்டு தான் நான் வந்து டேப்லெட் சாப்பிட்டுட்டு 1/2 to 1 hour பிரேக் விட்டு தான் நான் வந்து மில்க் குடிக்கிறேன். ஸோ எப்படி மெயின்டைன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன், ரிசல்ட் வந்ததும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாப்பிக்கோடு நான் வந்து உங்களுக்கு நான் பேசுகிறேன். டவுட்ஸ் இருந்தால் எதனாலும் வந்து என்கிட்ட கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். நான் தெரிஞ்சதை வச்சு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிக்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்கும், சரிங்களா?
ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஒடிஷியன் கிட்ட கண்டிப்பாக வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. எதுவுமே முன்னாடியே வந்து கன்சல்ட் பண்ணிட்டா வந்து பிரச்சனை எதுவுமே இருக்காது. எல்லா வீடியோஸும் பாருங்கள். ஸோ ஒன் பை ஒன்னாக தான் நான் எடுக்கிறேன். என்னோட ப்ரெக்னென்சி ஜேர்னி எப்படி கோர்வையாக போகுதோ ஸோ அந்த மாதிரி தான் எடுக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டாபிக் ஏதாச்சும் வேணும்னா எனக்கு வந்து சொல்லுங்கள், நான் அதை பற்றி நான் ஸ்டடி பண்ணிட்டு உங்களுக்கு நான் வந்து இது பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் பை ஃப்ரம் டாக்டர் தர்ஷு. டாட்டா பை, டேக் கேர், வில் மீட் யூ சூன்.